What is the time now, Farhan? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. 27வது நோன்பு. ஸோ இன்னைக்கு என்னோட மதர் இன் லா வீட்டுக்கு போய் தொழுவலான்றதுனால கிளம்பிட்டுருக்கோம். இன்ஷால்லா தொழுணுன்ற நியத்தோட கிளம்பிட்டுருக்கேன். துவா என்ன செய்கிறான்னு எனக்கு தெரியல. தூங்கவே விடக்கூடாது, நைட் அங்கே தூங்க வைக்கணும்னு பார்த்தோம். பட் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி தான் மதியம் படுத்து மேடம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்புப்பா எழுப்பு. ஸோ அவளை எழுப்பி இப்போ கலப்பி கூட்டிகிட்டு போகணும். இந்த தூக்கம் கொஞ்சம் போடாமல் இருந்திருந்தால் இன்ஷால்லா நைட் கொஞ்சம் உடனே தூங்கியிருப்பா. இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ எல்லாருமே இன்றைக்கி நிறைய 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 இபாதத்தில் ஈடுபடுங்க, பள்ளிக்கு போய் தொழுவுங்க. தூக்கத்தை கலைக்கிறோம் அம்மா. நான் போட்டு விடுறேன் தா. اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى. We are off for 27th Ramadan noombukkunudiya Laylatul Qadr nudiya toluvaiki. Inshallah. Inshallah bolo. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, இன்லாஸ் வீட்டுக்கு. அவங்க வீடு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் எஸ்டேட்டில் இருக்குது. என் வ்ளாக்ஸ் பார்க்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அங்கே வந்து பெண்களுக்கு தனி இடவசதி உண்டு. அண்ட் ரொம்ப ரொம்ப உருக்கமாக இருக்கும் துவா கேட்கறது. அண்ட் தமிழில் கேட்பாங்க, சலீம் கதை ரொம்ப முக்கியன்றதுனால இன்றைக்கி அங்கே போகலாம், அங்கே தொழுவலான்றதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கோம். அண்டு நான் ஒரு இன்சிடெண்ட் வந்து உங்களோடலாம் ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு 2-3 days முன்னாடி நடந்த ஒரு விஷயம். யூஸ்வலாக இந்த மாதிரி ரோட்டில் யாராவது வண்டியெல்லாம் நிறுத்திட்டு இன்னொரு வண்டி போக முடியாத மாதிரி நிறுத்திட்டு போனாங்கன்னா சலீமுக்கு ரொம்ப கோபம் வரும். பட் பாருங்கள், அப்படியே சிரிச்சுட்டே நோன்பு மாதத்தில் இறங்கி அந்த அது வந்து ட்ரை சைக்கிள்னு கூட பார்க்காம தள்ளிட்டு நாங்கள் வண்டியை வளைச்சிட்டு ஏறியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதத்துக்கே உள்ள சிறப்பு இது. லைக் பொய் சொல்லாமல் இருக்கிறது, பொறாமப்படுறாமல் இருக்கிறது, லைக் அந்த பொறுமை, அந்த சபருன்ற ஒரு விஷயம் எங்கேருந்து தான் வந்து அவ்வளோ நிறைய வருமோ தெரியல. ஸோ ஒரு பசியை உணர்கிற மாதமாக மட்டும் இல்லாமல் இதெல்லாமுமே நம்ம லைஃப்பில் ரமதானில் இன்ஸ்டில் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அது. அண்ட் அன்றைக்கி இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா துவா மேடம் வந்து நல்லா அலைஞ்சாங்க. ஏன்னா சொல்லவே வேணாம், தாத்தா பாட்டின்னா ரொம்ப செல்லும். அண்ட் வி கோ ஒன்ஸ் இன் அ வைல் அங்கன்றதுனால மேடம் வந்து இஷ்டத்துக்கு ஆடுவாங்க. சரி, நாங்களும் எதுவும் சொல்ல மாட்டோம். அம்மா அப்பா வந்து ரொம்ப செல்லும். அவங்களோட சபர் வந்து வேறு லெவலு. ஸோ அதனால் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க அன்னைக்கு. அண்ட் இஃப்தாருக்கு அன்னைக்கு லைக் எல்லாமுமே ஒரு கலவைங்க. லைக் சமோசா, மெதுவடை, அதுக்கப்புறம் மசால் வடை, கீரை வடை, எல்லாமே ஒரு மிக்ஸாக இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த நோன்பு கஞ்சி, மாஷல்லா மாஷல்லா, ஒரு 27 நோன்பு கழித்து லைக் நல்ல சூப்பராக ஒரு, அது ஆக்சுவலி கறி கஞ்சி கூட இல்லைன்ற மாதிரி வாப்பா சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன்ல என்னால் அலையிறா பாருங்க, அந்த வடையெல்லாம் கடித்து துப்பி இடமெல்லாம் ஒரு மாதிரி ஆக்கி என்ஜாய் தான் மேடம் அன்னைக்கு. ஸோ ஒரு 8-8.5 மணி போல் நாங்கள் கிளம்பிட்டோம். ஜமாத் பார்த்திங்கன்னா 10 மணிக்கு தான். ஆனால் துவா கூட்டத்தில் திடீர்னு அவளை தூக்கிட்டு போனால் அவள் ரொம்ப அழுவாள். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே அந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோன்னா அவளுக்கு வந்து அந்த இடம் பழகிடும், கொஞ்சம் தொழு விடுவான்ற தவக்கல்லாம் கூட்டுட்டு போனோம். ஸோ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளி வந்து மன்னூர்பேட் பள்ளி, அம்பத்தூர் எஸ்டேட்லேருந்து ஒரு 500 meters இருக்கும். நிஜமாகவே சொல்லணுங்க, அந்த நிர்வாகத்துக்கு வந்து மாஷல்லா மாஷல்லா தான். அந்த க்ரௌடை மேனேஜ் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். லைக் யூஸ்வலாக நம்ம ஒரு மாதிரி தூக்கம் வருதேன்னு போனால் கூட அந்த தூக்கமெல்லாம் கலைஞ்சி நல்ல ஜோஷோட தொழுகிற மாதிரி ஒரு ஆரா அந்த பள்ளிக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட்
எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆர்கனைஸ்டாக இதுதான் அஜெண்டான்னு எழுதி யார் எழுதுனாங்களோ அங்கே மாஷல்லா கையெழுத்து பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமுக்கும் ஸ்டிக் ஆன் ஆனாங்க, அது இன்னும் சூப்பரான விஷயம். நான் சொன்னேன் இல்லையா கொஞ்சம் சீக்கிரம் போனால் பெட்டருன்ட்டு, ஃபுல்லாக காலியாக இருந்துச்சு. ஸோ உள்ளே போனப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க, அண்ட் அவங்க மூலியமாக எங்களுக்கு ஒரு ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயம் நடந்துச்சு, அதையுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எங்களை நல்லா சூப்பராக செட்டில் பண்ணிவிட்டு சலீம் போயாச்சு. கீழே ஜென்ஸ்க்கு இருக்கும், லைக் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக லேடிஸ்க்கு. ஸோ யாரும் இல்லைன்றதுனால ஃபர்ஹானும் துவாவும் நல்ல ஒரு ஆட்டம் ஒரு 15 to 20 minutes. அதுக்கப்புறமா தொழுக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க அவளை பார்த்துக்க. நான் வீட்டில் வச்சுக்கலாமா, இவாளு தான் மற்றவங்களோட தொழுக டிஸ்டர்ப் ஆகுமேன்ற மாதிரி பார்த்தேன். பட் மாஷாலா முடிஞ்ச வரையில் எல்லாம் லேசாக்கி தான் கொடுத்தான்னு சொல்லணும். ஏன்னா நான் 23rd நோன்புக்கு இந்த மாதிரி தொழுவ போனேன், பட் ப்ரிப்பேர்டாக போல. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சாமானை இறக்கியிருக்கேன்ட்டு. ஒரு ஒரு ரக்காத்துக்கும் ஒன்று ஒன்றா அவள் கையில் கொடுத்தேன், கார் முதல்ல, அதுக்கப்புறம் அந்த கப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழுக்கு, அதுக்கப்புறம் அடுத்த ரக்காத்துக்கு தஸ்பிட்டு. அவளை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்லேயே நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுது எந்திரிச்சாச்சு. துவா வச்சுக்கிட்டே எல்லாமே செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. அண்ட் இன்னொரு சைட் ஐ வாஸ் லிட்டில் எமோஷ்னல். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் முன்னும் என்னோட நின்று தொழுவ போகிற கடைசி வருஷமாக இருக்கும். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்மோஸ்ட் 7, இன் 2 months ஹில் பி 7. ஸோ அடுத்த வருஷம்லாம் வந்துட்டு லைக் லேடிஸ் செக்ஷனில் சார் நின்று தொழுவ முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ திடீர்னு அவன் வந்து குடுகுடுன்னு வந்துட்டு, மம்மா இது வந்து எனக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்க அப்படின்னா, என்னன்னு திறந்து பார்த்தா லைக் ஒரு ஒரு ஜூஸாக 30 juices கித்தாப் அப்படியே புதுசாக இருந்துச்சு. என்ன யார் கொடுத்தாங்க அப்படின்னா, அங்கே உள்ள ஒருத்தங்க வந்துட்டு, நான் ஒரு குரூப்பில் சிஸ்டர்ஸ் குரூப்பில் இருக்கேன், அதில் ஃபர்ஹான் படிக்கிறது வாசிக்கிறது தொழுவறதெல்லாம் பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவன் நல்ல குரானை மனனம் செய்யணுன்ற ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணத்தோடு கொடுத்தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நமக்கு குரான் வாங்கி தர்றது பெரிய விஷயம் இல்லைங்க. லைக் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க வந்துட்டு குரான், அதுவும் லைக் ஃபர்ஹானை பார்த்ததும் கொடுத்தது வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஒரு குரான் வந்து நம்மளை அதுவாக தானாக தேடி வர்றது வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அது ரொம்ப பெரிய விஷயம். ஐ ரியலி கேனாட் எக்ஸ்பிளைன் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் ஐ ஹேட், யூனோ, அதை கையில் வாங்கிட்டு வந்து அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது. லைக் ஏதோ சரியாக தான்ப்பா வளர்க்குறோம் அவனன்ற ஒரு ஃபீலிங், ரொம்ப ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு ஃபீலிங் அன்றைக்கி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாகல்லா கேர். அல்லாஹ் உங்களுக்கு நிறைய நிறைய பரக்கத்தை தந்தருள்ளட்டும். நிறைய துவா செய்கிறோம் உங்களுக்காக. அண்ட் ரொம்ப முழு மனசோட நிறைவாக அன்றைக்கி வெளியில் வந்தோம். எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. அங்கே சாப்பாடும் அங்கேயே கொடுத்ததுனால சஹருக்கு வந்துட்டு ஒரு ஹரிபரி இல்லாமல் வந்து சாப்பாடு வைக்கணும், சமைக்கணும், தட்டு வைக்கணும், அது மாதிரிலாம் இல்லாமல் பிரியாணி பேக்கெட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்ததும் அதை வச்சு ரொம்ப ராகத்தாக உட்காந்து சாப்பிட்டுட்டு மிஸ்டர் கேட்மேனோட விளையாடிட்டு இருந்தோம் நாங்கள். இவர் வந்து நியூ கமர், பக்கத்து வீட்டு கேட்டு, ஆனால் பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கொண்ட நேரம் விளையாடுவோம். வீட்டுக்கு வந்ததும் மட்டை ஃபர்ஹான், அவனுக்கு முடியல, அவன் சுபு தொழுவணும் சொல்லுவணும்னு உட்காந்துக்கிட்டே இருந்தான். ஆனால் உட்காந்துக்கிட்டே டமால் டமால் விழுந்து தூங்கிட்டு இருந்தான், நான் தூங்குன்னு சொல்லிட்டேன். ஸோ நல்லபடியாக நான் எதிர்பார்த்ததை விட அல்லாஹ் வந்து நல்லபடியாக தொழுவறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருந்தான் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த வ்ளாக் இங்கே முடியுது. அண்ட் எங்களோட ரமதான் வ்ளாக் சீரீஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணுன்னா டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எங்களோட ப்ளாக் சீரீஸ் பிடிச்சிருந்தா மட்டும் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ரொம்ப சீக்கிரமே இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.